இனமா 11th ஸ்டாண்டர்ட் பை அதாவது உயிர் விலங்கியல்ல ஆறாவது பாடம் சுவாசம் 11ஆம் வகுப்பு உயிர் விலங்கியல் பாடம் 6 சுவாசம் இந்த சுவாசத்தை பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல படிக்க போறோம் சுவாசம்னாலே எல்லாருக்கும் தெரியும் அதாவது சுவாசிக்கிறது அதாவது வெளி காற்றை உள்ளிழுத்து உள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதாவது ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோம்னா சுவாசம் அப்படின்னு சொல்றோம் இந்த சுவாசம் இந்த பாடத்துல நம்ம சுவாசத்தின் பணிகள் அதாவது சுவாசத்தின் பணிகள் பல்வேறு உயிரினங்களில் காணப்படும் சுவாச உறுப்புகள் சுவாசம் நடைபெறும் முறை வாயு பரிமாற்றம் வாயுக்கள் கடத்தப்படுதல் சுவாசத்தை நெறிப்படுத்துதல் ஆக்சிஜன் கடத்துதலில் உள்ள சிக்கல்கள் சுவாச மண்டல கோளாறுகள் புகைப்படுத்தினால் வரும் புகைப்பிடித்தலினால் வரும் தீய விளைவுகள் இதெல்லாத்தையும் தான் நம்ம ஒன்றொன்றா படிக்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா சுவாசத்தின் பணிகள் அதுக்கு முன்னாடி சுவாசம் என்றால் என்ன சுவாசம்னா என்னென்னா நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று அதாவது ஆக்சிஜனை நம்ம உள்ளிழுக்கிறோம் அதாவது ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்ளிழுத்து கொண்டு நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளிவிடுது அதாவது வளிமண்டலத்துக்கு வெளியேற்றுவதும் உள்ளிழுக்கப்பட்ட ஆக்சிஜனானது அதாவது நம்ம சுவாசிக்கும் போது உள்ளிழுத்த அந்த ஆக்சிஜன் நம்ம பாடிக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய நொதிகள் மூலமாக நொதிகள்னா என்சைம் அந்த நொதிகள் மூலமாக செல்களில் உள்ள கரிம உணவூட்ட பொருட்களை சிதைத்து அதாவது நம்ம செல்களில் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவூட்ட பொருட்களை சிதைச்சு அதன் மூலமாக நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது வெளிப்படுத்தக்கூடியதான் என்னன்னு சொல்லுவோம்னா சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சுவாசம் என்றால் என்ன அப்படின்னா வளிமண்டலத்திலிருந்து அதாவது ஆக்சிஜனை உள்ளிழுத்து கொண்டு நுரையீரலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதும் உள்ளிழுக்கப்பட்ட ஆக்சிஜனானது நொதிகள் உதவியுடன் செல்களில் உள்ள கரிம உணவூட்ட பொருட்களை சிதைத்து ஆற்றலை கொடுக்கக்கூடியதுக்கு தான் என்ன பேருன்னா சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட் அடுத்து நம்ம சுவாசத்தின் பணிகள் அதாவது சுவாசத்தின் பணிகள் இந்த சுவாசித்தல் மூலமாக என்னென்ன பணிகள் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் என்னென்னா வளிமண்டலத்துக்கும் இரத்தத்துக்கும் இடையேயான ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை பரிமாற்றம் செய்தல் அதாவது வளிமண்டலத்துக்கும் இரத்தத்துக்கும் இடையேயான ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பரிமாற்றம் செய்யறது தான் ஃபஸ்ட்டு வேலை இதனா சுவாசத்தோட முதல் பணி ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வாயு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது என்னென்னா உடலின் பிஹெச் அளவை என்ன செய்து நிலைப்படுத்துது அமிலக்கார சமநிலை அந்த அமிலக்கார சமநிலை சமநிலைப்படுத்தக்கூடியது இந்த சுவாசித்தலின் பணி ரெண்டாவது மூணாவது என்னென்னா உட்சுவாசத்தின் போது உள்ளிழுக்கக்கூடிய அதாவது நம்ம சுவாசிக்கும் போது ஏதாவது நோய் கிருமிகள் அதாவது வினையூக்கிகள்னால் நோயை உருவாக்கக்கூடிய ஊக்கிகள் அதை தான் என்னென்னு சொல்லும் காரணிகள் அதை தான் என்னென்னு சொல்லும் நோயூக்கிகள்னு சொல்கிறோம் அந்த நோயூக்கிகள் ஏதாவது நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்றின் மூலமாக உள்ளே வந்துன்னா அந்த காற்று அதாவது அந்த மாசுபடுத்திகள்லேருந்து நம்மை பாதுகாக்கிறதும் இதுதான் இந்த சுவாசம் நாலாவது என்னென்னா இயல்பான குரல் ஒலி நம்ம பேசும்போது உருவாகக்கூடிய அந்த குரல் ஒலி அந்த குரல் ஒலிக்கான குரல் ஒலி நான்களை பேணி பராமரிக்கிறதும் எதோட வேலைன்னா இந்த சுவாசத்தின் பணின்னு சொல்கிறோம் அஞ்சாவது என்னென்னா செல் சுவாசத்தால் உருவாக்கப்படும் வெப்பத்தை அதாவது நம்ம சுவாசிக்கும் போது உருவாகக்கூடிய அந்த வெப்பத்தை சுவாசத்தின் மூலம் என்ன செய்யுதுன்னா வெளியேற்றுது அதாவது இந்த சுவாசத்தின் மூலம்தான் அதிக வெப்பம் உருவாகாமல் என்ன செய்து தடுக்கப்படுகிறது இது எல்லாம் தான் என்னன்னு சொல்லணும்னா சுவாசத்தின் பணிகள் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் என்னென்னா பல்வேறு உயிரிகளில் காணப்படும் சுவாச உறுப்புகள் அப்போ அதாவது எல்லா உயிரினங்கள்லேயும் ஒரே மாதிரி சுவாச உறுப்புகள் காணப்படாது இப்போ ஒவ்வொரு உயிரிக்கும் ஒவ்வொரு விதமான சுவாச உறுப்புகள் காணப்படுது இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா எளிய உடல் அமைப்பை கொண்ட உயிரினங்கள் அதாவது ஒரு செல் உயிரிகள் பல செல் உயிரிகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இந்த எளிய உடல் அமைப்பை கொண்ட உயிரிகளான கடல் பஞ்சுகள் ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் கடல் பஞ்சுகள் குழி உடலிகள் மற்றும் தட்டை புழுக்கள் அதாவது கடல் பஞ்சு குழி உடலி தட்டை புழுக்கள் பிளாட்டிக்கல் மீன்ஸ் இதெல்லாம் நம்ம அதாவது தேர்டு செகண்ட் லெசனில் படித்தோம் குழி உடலிகள்னா என்ன தட்டை புழுக்கள்னா என்ன அப்போ அந்த குழி உடலிகள் தட்டை புழுக்கள் கடல் பஞ்சுகள் இதில் எல்லாம் என்ன சுவாசம் நடக்குன்னா வாயு பரிமாற்றம் அதாவது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அந்த வாயு பரிமாற்றம் உடல் பரப்பின் மூலம் அதாவது அதோட உடல் பரப்பின் மூலம்தான் என்ன செய்யுது சுவாசம் நடக்குது அதாவது உடல் பரப்பின் வழியாக எளிய விரவல் முறையில் தான் என்ன நடக்குது சுவாசம் நடைபெறுகிறது ரெண்டாவது மண்புழுக்கள்
மண்புழுக்கள் எப்படி சுவாசிக்குதுன்னா அதோட ஈரப்பதமுடைய தோலின் மூலம் என்ன செய்து சுவாசிக்குது. மண்புழுக்கள் ஈரப்பதமுடைய தோலின் மூலம் என்ன செய்து சுவாசிக்கிறது. மூணாவது பூச்சிகள். பூச்சிகள் எப்படி சுவாசிக்குதுன்னா மூச்சு குழல்களின் மூலம் சுவாசிக்குது. ஃபஸ்ட் ஒன் கடல் பஞ்சுகள், அதாவது எளிய உடலமைப்பை கொண்ட கடல் பஞ்சுகள், குழி உடலிகள், வலைதசை புழுக்கள், தட்டை புழுக்கள், இது எல்லாமே எப்படி சுவாசிக்குதுன்னா வாயு பரிமாற்றம் உடல் பரப்பின் வழியாக எளிய விரவல் முறையில் சுவாசிக்குது. இரண்டாவது நம்ம மண்புழுக்கள் ஈரப்பதமுடைய தோலின் மூலம் சுவாசிக்குதுன்னு பார்த்தோம். மூணாவது பூச்சிகள் எப்படி சுவாசிக்குதுன்னா மூச்சு குழல்களின் மூலம் என்ன செய்து சுவாசிக்குது. அடுத்ததா நீர்வாழ் உயிரினங்கள், அதாவது நீர்வாழ் கணுக்காலிகள், அதாவது இறால் வேற அதே மாதிரி மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கணுக்காலிகள் மெல்லுடலிகள் இதெல்லாம், அதாவது நீர்வாழ் கணுக்காலிகள் மெல்லுடலிகள் இதெல்லாமே செவிள்கள், அதாவது அந்த செவிள்கள் மூலம் என்ன செய்து சுவாசிக்குது. நெக்ஸ்ட் முதுகெலும்பிகள், முதுகெலும்பிகளான மீன்கள், மீன்கள் எப்படி சுவாசிக்குதுன்னா செவிள்கள் மூலம் சுவாசிக்குது. பாலூட்டிகள் இருவாழ்விகள் ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் இதெல்லாமே இரத்த குழல்கள் நிரம்பிய நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்குது. அப்போது வேற வேற உயிரினங்கள்ல வேற வேற உறுப்புகள் என்ன செய்து சுவாசித்தலுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் தவளைகள் என்ன செய்யுதுன்னா நுரையீரலுடன் அவற்றின் ஈரமான தோலை, நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம் தவளைகள் எப்படி சுவாசிக்குதுன்னா தண்ணியில் இருக்கும்போது தோலின் மூலம் சுவாசிக்குது, நிலத்தில் இருக்கும்போது நுரையீரல் மூலமாக சுவாசிக்குது. அப்போ இது 3 mark question கேட்பாங்க. அதாவது பல்வேறு உயிரினங்களில் காணப்படும் சுவாச உறுப்புகளை பற்றி எழுது. நெக்ஸ்ட் நம்ம மனித சுவாச மண்டலம், ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதாவது இந்த மனித சுவாச மண்டலத்தை பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா புறநாசி துளைகள், அதாவது மூக்கில் இருக்கக்கூடிய அந்த புறநாசி துளைகள், நாசிக்குழி, தொண்டை, குரல்வளை, மூச்சு குழல், மூச்சு கிளை குழல்கள், மூச்சு கிளை நுண்குழல்கள் மற்றும் காற்று நுண்ணறைகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது மனித சுவாச மண்டலம். அப்போ மனித சுவாச மண்டலம் எதெல்லாம் சேர்ந்ததுன்னா நாசிக்குழி, தொண்டை, குரல்வளை, மூச்சுக்குழல், மூச்சு கிளை குழல்கள், மூச்சு கிளை நுண்குழல்கள் மற்றும் காற்று நுண்ணறைகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லணும்னா சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சுவாச பரப்பின் பண்புகள், அதாவது நம்ம சுவாசிக்கும் போது அந்த சுவாச பரப்பு எப்படி இருக்கணும், சுவாச பரப்பின் பண்புகள். அந்த சுவாச பரப்புகளில் முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதிக பரப்பளவையும் அதிக இரத்த நுண்ணாளங்களையும் பெற்றிருக்கணும். சுவாச பரப்பு எப்படி இருக்கணும், அதிக பரப்பளவு கொண்டு இருக்கணும், அதிக இரத்த நுண்ணாளங்கள் கொண்டு இருக்கணும், இதான் முதல் பண்பு. இரண்டாவது ஈரத்தன்மையுடைய மிக மெல்லிய சுவருடையதாக இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் ஈரத்தன்மையுடன் இருக்கணும், மிக மெல்லிய சுவருடையதாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஈஸியாக சுவாசிக்க முடியும். மூணாவது என்னென்னா புற சூழலோடு நேரடி தொடர்பு கொண்டிருத்தல் வேண்டும். அதாவது நம்ம சுவாசிக்கும் போது ஏதாவது மூடி வச்சுருந்தோன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, சுவாசிக்க முடியாது. அதனால் புற சூழலோடு என்ன செய்யணும், நேரடி தொடர்பு கொண்டிருத்தல் வேண்டும். நாலாவது என்னென்னா சுவாசத்தின் போது காற்று எளிதாக ஊடுருவக்கூடியதாக, ஈஸியாக உள்ள இழுக்கக்கூடியதாக இருக்கணும், அதுதான் சுவாச பரப்பின் பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா சுவாச நிகழ்வின் படிநிலைகள், சுவாச நிகழ்வின் படிநிலைகள். ஃபஸ்ட்டில் சுவாசத்தின் பணிகள் படித்தோம், பல்வேறு உயிர்களில் காணப்படும் சுவாச உறுப்புகள் படித்தோம், சுவாசம் நடைபெறும் முறைகள், அதாவது சுவாச நிகழ்வின் படிநிலைகள். இந்த சுவாச நிலைவின் படிநிலைகளில் வளிமண்டலம் மற்றும் நுரையீரல்களுக்கு இடையேயான வாயு பரிமாற்றம். ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா சுவாச நிகழ்வில் நம்ம வளிமண்டலத்துக்கு, வளிமண்டலத்துக்குன்னா அட்மாஸ்பியர், வெளியிலேருந்து நம்ம காற்றை உள்ளிழுக்கிறோம், அதுதான் வளிமண்டலம் மற்றும் நுரையீரல்கள், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நுரையீரல்களுக்கு இடையே வாயு பரிமாற்றம் நடக்குது. இரண்டாவது என்னென்னா நுரையீரல்களுக்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம், அதாவது நம்ம காற்றை ஃபஸ்ட்டு உள்ளிழுத்து அதாவது நம்ம நுரையீரல்களுக்குள்ளே காற்று போகுது, அந்த நுரையீரல்களுக்குள்ளாடி போன அந்த காற்று என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் அந்த நுரையீரல்கள்லேருந்து இரத்தத்திற்கு என்ன செய்து கடத்தப்படுது, இரத்தத்துக்கு கடத்தப்பட்டு அந்த செல்களில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்து நுரையீரலுக்கு வருது, அதான் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது என்னென்னா இரத்தத்தின் மூலம் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்து கடத்தப்படுது. ஃபஸ்ட் ஒன் வளிமண்டலம் மற்றும் நுரையீரல்களுக்கிடையேயான வாயு பரிமாற்றம், இரண்டாவது நுரையீரலுக்கும் இரத்தத்திற்கும் இடையேயான ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம்,
மூணாவது என்னன்னா ரத்தத்தின் மூலம் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் கடத்தப்படுதல். நாலாவது இரத்தம் மற்றும் செல்களுக்கு இடையே இரத்தத்துக்கு ஆக்சிஜன் போன பிறகு அந்த இரத்தத்தின் மூலம் அந்த வாயு பரிமாற்றம் ஆக்சிஜன் எங்க போகுதுன்னா செல்களுக்கு போகுது. அப்ப செல்களுக்கு இடையேயான வாயு பரிமாற்றம். ஐந்தாவது என்னன்னா செல்களில் போன பிறகு பல உடல் செயலியல் செயல்களை செய்ய ஆக்சிஜன் என்ன செய்து எடுத்துக்கொள்ளப்படுது, அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்து வெளியேற்றப்படுது. இதை தான் நம்ம சுவாச நிகழ்வின் படிநிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் அல்லது 5 மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா சுவாசம் நடைபெறும் முறை. சுவாசம் நடைபெறும் முறை அதாவது வளிமண்டலத்துக்கும் நுரையீரலுக்கும் இடையே நடைபெறும் காற்று பரிமாற்றத்தை தான் நம்ம மூச்சு விடுதல் அப்படின்னு சொல்கிறோம். வளிமண்டலத்துக்கும் நுரையீரல்களுக்கும், நம்ம நுரையீரல்களுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்துக்கும் இடையேயான அந்த காற்று பரிமாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மூச்சு விடுதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூச்சு விடுதல் 2 நிகழ்வில் நடக்கு, உட்சுவாசம் வெளி சுவாசம். மூச்சு விடுதல் 2 முறையில் நடக்குது. எப்படியெல்லாம் உட்சுவாசம் மற்றும் வெளிச்சுவாசம் என்னும் இரு நிலைகளில் நடைபெறுகிறது. உட்சுவாசம்னா என்ன, உட்சுவாசம்னா வளிமண்டலத்தில் உள்ள காற்று நுரையீரலுக்குள் செல்கிறது. அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றை நம்ம சுவாசிக்கும் போது அது என்ன செய்யுது, நுரையீரலுக்குள்ளே போகுது. அதை தான் நம்ம உட்சுவாசம்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கக்கூடிய அதாவது அந்த உள்ள அதாவது நுரையீரலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய வாயு நம்ம நுரையீரல்களை விட்டு வெளியேற்றப்படுகிறது தான் என்னன்னு சொல்லுவோன்னா வெளி சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மூச்சு விடுதல்னா என்ன, உட்சுவாசம்னா என்ன, வெளி சுவாசம்னா என்னன்னு படித்தோம். நெக்ஸ்ட் என்னென்னா சுவாச நுரையீரல் கொள்ளளவுகள் மற்றும் கொள்திறன்கள். நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த நுரையீரலோட கொள்ளளவுகள் என்ன, அதோட கொள்திறன்கள் என்ன அப்படின்னு படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மூச்சு காற்று அளவு அதாவது டைடல் வால்யூம் டிவி. அதாவது மூச்சு காற்று அளவுன்னா என்னென்னா இயல்பான அதாவது நார்மலாக நம்ம ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் உள்ளிழுக்கப்படும் அதாவது உள்வாங்கும் காற்று அல்லது வெளியேற்றப்படும் காற்று அந்த இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மூச்சு காற்று அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மூச்சு காற்று அளவு அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் நம்ம உள்ளிழுக்கக்கூடிய காற்று இல்லைன்னா வெளிவிடக்கூடிய காற்றின் அளவை தான் என்னன்னு சொல்லுவோன்னா மூச்சு காற்று அளவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு அதாவது நம்ம நுரையீரலோட உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு எவ்வளவுன்னா 2500 முதல் 3000 மில்லி லிட்டர். அதாவது நம்ம நுரையீரலோட உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு எவ்வளவுன்னா 2500 முதல் 3000 மில்லி லிட்டர். நெக்ஸ்ட்டு வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு எவ்வளவுன்னா 1000 முதல் 1100 மில்லி லிட்டர். அதாவது மூச்சு காற்று அளவுன்னா என்னன்னு படித்தோம். ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் உள்ளிழுக்கக்கூடிய காற்று இல்லைன்னா வெளிவிடக்கூடிய காற்றை தான் நம்ம மூச்சு காற்று அளவுன்னு படித்தோம். அதில் நம்ம நுரையீரலோட உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு எவ்வளவுன்னா 2500 முதல் 3000 மில்லி லிட்டர். அதுக்கப்புறம் வெளிச்சுவாச கொள்ளளவு எவ்வளவுன்னா 1000 முதல் 1100 மில்லி லிட்டர். எஞ்சிய கொள்ளளவு, எஞ்சிய கொள்ளளவுன்னா என்னென்னா 1100 முதல் 1200 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அந்த சேமிப்பு கொள்ளளவு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் உயிர்ப்பு திறன். உயிர்ப்பு திறன்னா என்னென்னா காற்றை அதிகபட்சமாக உள்ளிழுத்து பின் அதிகபட்சமாக வெளியேற்றுவது. நம்ம எவ்வளோ காற்றை உள்ளிழுக்குமோ அதே அளவு காற்று அதிகபட்சமாக வெளியேற்றக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோம்னா நம்மளோட உயிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உயிர்ப்பு திறன் என்றால் என்ன, 2 மார்க் கொஸ்டின். உயிர்ப்பு திறன்னா என்னன்னா காற்றை அதிக அளவு உள்ளிழுத்து அதே மாதிரி அதிகபட்சமாக வெளியேற்றக்கூடியதான் என்னன்னு சொல்லுவோம்னா உயிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது உயிர்ப்பு திறன், உயிர்ப்பு திறனுக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்னா உயிர்ப்பு திறன் இஸ் ஈக்குவல் டு வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு 1000 முதல் 1100 மில்லி லிட்டர். அதான் வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. அதாவது நம்ம உயிர்ப்பு திறனை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு கூட மூச்சு காற்று அளவு. மூச்சு காற்று அளவுனா நம்ம இயல்பான சுவாசத்தின் போது எவ்வளோ காற்று உள்ளிழுக்கோமோ அல்லது வெளியேற்றுவோமோ அதை தான் மூச்சு காற்று அளவுன்னு சொல்கிறோம். அந்த மூச்சு காற்று அளவு ப்ளஸ் உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு அளவுனா 2500 முதல் 3000 மில்லி லிட்டர். இதை நம்ம இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா உயிர்ப்பு திறன். அப்போ உயிர்ப்பு திறன்னா காற்றை அதிகபட்சமாக உள்ளிழுத்து பின்பு வெளியேற்றுவது அதாவது அதிகபட்சமாக வெளியேற்றுவது தான் உயிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு இதன் மூலமாக இந்த அதாவது இந்த உயிர்ப்பு திறன் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன சொல்லணும், உட்சுவாச திறனை எப்படி கண்டுபிடிக்கலாம். உட்சுவாச திறன், நம்மளோட உட்சுவாச திறன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மூச்சு காற்றளவு. மூச்சு காற்றளவுன்னா என்ன, ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் அதாவது உள்ளிழுக்கப்படும் காற்று அல்லது வெளியேறும் காற்று தான் மூச்சு காற்றளவுன்னு சொன்னோம். அப்போது இந்த மூச்சு காற்றளவு ப்ளஸ் உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு, உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவுனா 2500 முதல் 3000 மில்லி லிட்டர், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா உட்சுவாச திறன் கிடைக்குது. இதில் இருந்து நம்ம நுரையீரலோட மொத்த கொள்ளளவு திறனை கண்டுபிடிக்கலாம். மொத்த கொள்ளளவு திறன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உயிர்ப்பு திறன் ப்ளஸ் எஞ்சிய கொள்ளளவு. உயிர்ப்பு திறன்னா என்ன, காற்றை அதிகபட்சமாக உள்ளிழுத்து பின் அதிகபட்சமாக வெளியிடக்கூடியது. அதாவது இந்த ஃபார்முலா உயிர்ப்பு திறன், வெளிசுவாச சேமிப்பு கொள்ளளவு, மூச்சு காற்றளவு, உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு, இதெல்லாம் சேர்ந்தது தான் உயிர்ப்பு திறன். அப்போ மொத்த நுரையீரல் கொள்ளளவு எப்படி கணக்கிடலாம்னா, உயிர்ப்பு திறன் கூட இந்த எஞ்சிய கொள்ளளவையும் சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நுரையீரலோட மொத்த கொள்ளளவு திறன் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, வாயு பரிமாற்றம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அதாவது காற்று நுண்ணறைகள், வாயு பரிமாற்றத்தில் முக்கியமாக பங்கு பெறுவது காற்று நுண்ணறைகள். நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று நுண்ணறைகளை தான் என்னன்னு சொல்லுவோன்னா, வாயு பரிமாற்றத்திற்கான முதன்மை சுவாச பரப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த திசுக்களுக்கும் இரத்தத்துக்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எளிய விரவல் முறை மூலம் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. அப்போது திசுக்களுக்கும், அதாவது இரத்தத்தின் முதல்ல நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் நுரையீரலுக்கு போய், நுரையீரலேருந்து எங்கே போகுதுன்னா இரத்தத்துக்கு போகுது, இரத்தத்துலேருந்து எங்கே கொண்டு போகுதுன்னா திசுக்களுக்கு போய், திசுக்கள்லேருந்து தான் செல்களுக்கு போகுது. அப்போ அந்த திசுக்களுக்கு, இரத்தத்திற்கும் செல்களுக்கும் இடையே, திசுக்களுக்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியன எளிய விரவல் முறை மூலம் என்ன செய்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இந்த இதற்கு ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றின் இது எதனால் நடக்குதுன்னா, அதோட பார்ஷியல் ப்ரெஷர், அதாவது பகுதி அழுத்த மாறுபாடு, அதன் மூலமாக தான் இந்த பரிமாற்றம் நடைபெறுகிறது. இதை தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், வாயு பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா, சுவாச நிறமிகள். அதாவது சுவாச நிறமிகள் ரெண்டு இருக்குது, எதெல்லாம்னா ஹீமோக்ளோபின் அண்ட் மெட்ஹீமோக்ளோபின். சுவாச நிறமிகள் என்னென்னு கேட்டால் ஹீமோக்ளோபினோ மெட்ஹீமோக்ளோபின். நெக்ஸ்ட் நம்ம வாயுக்கள் கடத்தப்படுதல், எப்படி இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுது அப்படின்னு படிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், ஆக்சிஜன் கடத்தப்படுதல். இரத்த சிவப்பணுக்கள், அதாவது இரத்த சிவப்பணுவின் ஹீமோக்ளோபினோடு இணைந்த நிலையில், அதாவது ஆக்சிஜன் எப்படி கடத்தப்படுதுன்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த உள்ளிழுக்கக்கூடிய ஆக்சிஜன் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபினோட சேர்ந்து என்ன செய்து கடத்தப்படுது, ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, பிளாஸ்மாவில் கரைந்த நிலை, இரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் என்ன செய்து கடத்தப்படுது. இந்த ரெண்டு வழிகளில் ஆக்சிஜன் என்ன செய்து இரத்தத்தின், அதாவது ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இரத்தத்தின் வழியே கடத்தப்படுகின்றன. அதுக்கப்புறம் ஆக்சிஜனின் கரைதிறன் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சுமார் 3%, அதாவது 100% ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம்னா அதில் 3% ஆக்சிஜன் மட்டும்தான் என்ன செய்யுதுன்னா கரைந்த நிலையில், அதாவது பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் கடத்தப்படுது, இன்னொன்று ஹீமோக்ளோபினோட இணைந்த நிலையில். அப்போ 3% மட்டும்தான் எப்படி கடத்தப்படுதுன்னா பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் கடத்தப்படுது. மீதி 97% ஆக்சிஜன் எப்படி கடத்தப்படுதுன்னா ஹீமோக்ளோபினோடு இணைந்த நிலையில். ஹீமோக்ளோபின்னு சொல்லக்கூடியது ஒரு சுவாச நிறமி, இரத்தத்தில் இருக்கக்கூடியது அந்த இரத்த சிவப்பண்ணில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினோடு கரைந்த நிலையில் தான் 97% ஆக்சிஜன் என்ன செய்து கடத்தப்படுது. அதுக்கப்புறம் இந்த சேர்ந்து கடத்தப்படக்கூடிய அந்த ஆக்சிஜன் ஹீமோக்ளோபினோடு சேரும்போது அந்த ஹீமோக்ளோபினை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சி ஹீமோக்ளோபின். ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் கடத்தப்படுதல், இரண்டாவது கார்பன் டை ஆக்சைடு எப்படி கடத்தப்படுது. இப்போ செல்களில் நடக்கக்கூடிய நிறைய வளர்ச்சிதை மாற்ற செயல்கள் நடக்குது. செல்களில் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சிதை மாற்ற செயல்கள் நடக்கும்போது அங்கேருந்து வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு, செல்களில் உற்பத்திய வளர்ச்சிதை மாற்றத்தினால வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுதுன்னா திசுக்களிலிருந்து, அதாவது செல்கள்லேருந்து எங்கே வருது, திசுக்களுக்கு வருது. திசுக்கள்லேருந்து எங்கே வருதுன்னா நுரையீரலுக்கு வருது. அது எப்படி நுரையீரலுக்கு வருதுன்னா, ஃபஸ்ட் ஒன் பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில். நம்ம ஏற்கனவே ஆக்சிஜன் கடத்தப்படுவதும் பிளாஸ்மாவில் கரைந்த நிலையிலும் கடத்தப்படுது, அதுக்கப்புறம் இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோக்ளோபினோடு இணைந்தும் கடத்தப்படுதுன்னு படித்தோம்.
இப்போ இந்த இரத்தத்தில் அதாவது திசுக்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடும் எப்படி கடத்தப்படுதுன்னா பிளாஸ்மாவில் கரைந்த நிலையிலோ ஹீமோக்ளோபினோடு இணைந்த நிலையில் அல்லது இரத்த பிளாஸ்மாவில் பைகார்பனேட் அயனிகளாக என்ன செய்து கடத்தப்படுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு எப்படி கடத்தப்படுதுன்னா பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் கடத்தப்படுது, ஹீமோக்ளோபினோடு இணைந்த நிலையில் கடத்தப்படுது, மூணாவது என்னென்னா இரத்த பிளாஸ்மாவில் பைகார்பனேட் அயனிகளாகவும் கடத்தப்படுது. நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம சுவாசத்தை நெறிப்படுத்துதல், சுவாசத்தை நெறிப்படுத்துதல் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். எப்படி சுவாசத்தை நெறிப்படுத்து, எது எந்த பகுதி சுவாசத்தை நெறிப்படுத்துது, நம்ம பின்மூளை பகுதியான முகுளம், நம்ம மூளை பகுதியில் பின்மூளை பகுதி அதாவது முன்மூளை நடுமூளை பின்மூளை இருக்குது, அந்த பின்மூளையில் இருக்கக்கூடிய முகுளம், முகுளம் என்னும் அந்த முகுளத்தில் உள்ள சிறப்பு வாய்ந்த சுவாச மையம், முகுளத்தில் இருக்கக்கூடிய சுவாச மையம்தான் என்ன செய்யுதுன்னா இந்த சுவாசத்தை என்ன செய்து நெறிப்படுத்துகிறது. அப்போ சுவாச நிகழ்வுகளை நெறிப்படுத்தக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டால் நம்ம பின்மூளை பகுதியான முகுளம், இதுதான் சுவாசத்தை நெறிப்படுத்தக்கூடிய இடம். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கடத்துதலில் உள்ள சிக்கல்கள், அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று உள்ளே போகுது, அப்போ அந்த ஆக்சிஜன் கடத்தப்படுவதில் சில சிக்கல்கள் வரும். எப்போன்னா ஒரு மனிதன் அதாவது கடல் மட்டத்திலிருந்து அதாவது 8000 அடி உயரத்தில் அதாவது உயரமான மலை பிரதேசங்களுக்கு அதாவது போகிறவங்க இடத்துக்கு செல்லும்போது அங்கே வளிமண்டல அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அதாவது வளிமண்டல அழுத்தம் எப்படி இருக்கும்னா வளிமண்டல ஆக்சிஜன் அதாவது அழுத்தமும் ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷரும் குறைவாக இருக்கும். மேலே போக போக அந்த அழுத்தம் அதாவது ஆக்சிஜனோட பகுதி அழுத்தம் குறைவாக இருக்கும்போது அந்த மனிதனுக்கு என்ன உருவாகுதுன்னா தலைவலி, குறை சுவாசம், குமட்டல் மற்றும் தலை சுற்றல், இந்த அறிகுறிகள் எல்லாம் உடனே அவனுக்கு என்ன செய்து ஏற்படுது. அப்போ அந்த அறிகுறி வந்தேன்னா அவனுக்கு என்ன நோய்னா மலை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதாவது உயரமான இடத்துக்கு போகும்போது அங்கே அந்த பார்ஷியல் அதாவது ஆக்சிஜனோட பகுதி நிலை அழுத்தம் எல்லாம் குறைவாக இருக்கிறதுனால மனுஷனுக்கு அதாவது இந்த விளைவுகள் எல்லாம் ஏற்படுது, தான் மலை நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால இந்த விளைவுகள் ஏற்படுதுன்னா ஆக்சிஜன் ஹீமோக்ளோபினோடு குறைவாக இணைவதே. ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறைவாக இருக்குது, பகுதி அழுத்தம் குறைவாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபினோடு இணையக்கூடிய விதம் எவ்வளோ குறைவாக இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அதே இடத்துல நம்ம கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தோன்னா நீண்ட காலம் அங்கே இருந்தோன்னா வாழக்கூடிய சூழலில் அந்த இடத்துக்கேற்ற அதாவது அதற்கேற்ப சுவாசமும் இரத்த சிவப்பணு உருவாக்கம் என்ன செய்து சரி செய்யப்படுது. நம்ம போய் சேர்ந்த உடனே என்ன ஆகும்னா இப்படிப்பட்ட விளைவுகள் வரும். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த இடத்துல நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு அந்த அங்கேயே பழகிடும். அதை தான் சூழலில் அதற்கேற்ப சுவாசமும் இரத்த சிவப்பணு உருவாக்கமும் என்ன செய்யும் சரி செய்யப்படுகின்றன. இத்தகைய சூழலை சமாளிக்க தான் அப்போ அந்த சிச்சுவேஷனில் அதை சமாளிக்கிறதுக்கு தான் நம்மளோட சிறுநீரகங்கள்லேருந்து கிட்னிலேருந்து அதிக அளவு எரித்ரோபாய்டின் அதாவது அந்த டைமில் நம்ம கிட்னிலேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் என்னதுன்னா எரித்ரோபாய்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் என்ன செய்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஹார்மோன் என்ன செய்யுதுன்னா எலும்பு மஜ்ஜையை தூண்டி அதாவது நம்ம முதல்ல போகும்போது இந்த விளைவுகள் தலைவலி, குமட்டல், வாந்தி இதெல்லாம் வருது. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அந்த இடத்துல நமக்கு பழகிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இரத்த சிவப்பணு உருவாகுது. அது எப்படி உருவாகுதுன்னா நம்ம சிறுநீரகத்திலேருந்து உருவாகக்கூடிய அந்த எரித்ரோபாய்டின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் என்ன செய்யுதுன்னா எலும்பு மஜ்ஜையை தூண்டி அதாவது இரத்த செல்கள் உருவாகக்கூடிய இடம்தான் எலும்பு மஜ்ஜை, அந்த எலும்பு மஜ்ஜையை தூண்டி அதிக இரத்த சிவப்பணுக்களை என்ன செய்து உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த அதிக இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகும்போது நம்ம சுவாசிக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் என்ன செய்யும் மாறி போகும். நெக்ஸ்ட் என்னென்னா சுவாச மண்டல கோளாறுகள், நம்ம சுவாச மண்டலத்தில் என்னென்ன கோளாறுகள் வருது, நோய்கள் வருது, அதாவது ஃபஸ்ட் ஒன் ஆஸ்மா, ஆஸ்மா நோய் வருது, எம்பைசீமா, எம்பைசீமானா நுரையீரல் அடைப்பு அதாவது சுவாச கோளாறுகள்னு சொல்கிறோம், ஆஸ்மா, எம்பைசீமா நுரையீரல் அடைப்பு, மார்புச்சளி நோய், சுவாசத்தினால் சுவாச மண்டல கோளாறுகள், மார்புச்சளி நோய், நிமோனியா சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம், நிமோனியா, காச நோய், இதெல்லாமே சுவாச மண்டல கோளாறுகள். அதுக்கப்புறம் புகைப்பிடித்தலினால் ஏற்படும் தீய விளைவுகள், அதாவது ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங், இந்த புகைப்பிடித்தலினால ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் என்னென்ன, அதாவது புகைப்பிடித்தல்
சுவாச பாதை மற்றும் காற்று பைகளை என்ன செய்து சிதைக்குது. அதாவது ஒரு ஆள் புகைக்கும் போது, அதாவது ஸ்மோக்கிங் பண்ணும்போது, அவரோட சுவாச பாதையும் நுரையீரல் காற்று பைகள் என்ன செய்து சிதைக்கப்படுது. அப்போ சிதையடையும் போது நுரையீரல் அடைப்பு, நுரையீரல் அடைப்புனா எம்பைசீமா, அந்த நுரையீரல் அடைப்பு மற்றும் நாள்பட்ட மார்பு செளி நோய் என்ன செய்து உருவாகுது. அதுதான் யாருமே புகைப்பிடிக்க கூடாதுன்னு சொல்லுது. புகைப்பிடித்தல் தீய விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ அந்த புகைப்பிடிக்கும் போது இந்த அதாவது நுரையீரல் அடைப்பு மற்றும் காற்றுப்பைகள் சிதைவடையுது, சுவாசப்பாதை சிதைவடையுது. அதனால என்ன வருதுன்னா நாள்பட்ட மார்பு செளி நோய் இதை என்ன செய்து உருவாக்குது. அதுக்கப்புறம் அதாவது 80% நுரையீரல் புற்றுநோய் எதனால வருதுன்னா அந்த புகைப்பிடித்தல்னால தான் வருது. அதாவது கேன்சர், அதாவது நுரையீரல் லங் கேன்சர் எதனால வருதுன்னா 80% எதனால வருதுன்னா இந்த புகைப்பிடித்தலால் தான் ஏற்படுகிறது. அதாவது புகைப்பிடிப்பவர்கள் பொதுவாக காணப்படும் நுரையீரல் புற்றுநோய் எம்பைசீமாவும், அதாவது இந்த நுரையீரல் புற்றுநோயும் எம்பைசீமா அதாவது நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு இதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, குணப்படுத்த முடியாத நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புகைப்பிடிக்கும் போது சுவாசப்பாதை சிதைவடையுது, அதுக்கப்புறம் நாள்பட்ட மார்பு சளி காற்றுப்பைகள் அடைப்பு நுரையீரல் அடைப்பு இதெல்லாம் வருது. நுரையீரல் புற்றுநோய் வர முக்கியமான காரணம் இந்த புகைப்பிடித்தல். அதனால் அதுக்கப்புறம் என்னென்னா அந்த நுரையீரல் புற்றுநோயும் நுரையீரல் அடைப்பை நம்ம என்ன செய்ய முடியாது, குணப்படுத்தவே முடியாத நோய்கள் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னா இதுவரைக்கும் அதாவது இதுவரைக்கும் நம்ம இந்த சுவாசம் சுவாசத்தில் சுவாசத்தின் பணிகள் படித்தோம். பல்வேறு உயிரிகளில் அதாவது கடல் பஞ்சுகளில் எப்படி நடக்குது, வலைத்தசை புழுக்கள் மீன்கள் இதில் எல்லாம் என்னென்ன முறைகளில் சுவாசம் நடைபெறுதுன்னு படித்தோம். சுவாசம் நடைபெறும் முறைகள் விதம் படித்தோம். வாயு பரிமாற்றம் எப்படி நடக்குது, வாயுக்கள் எப்படி கடத்தப்படுது, சுவாசத்தை நெறிப்படுத்துதல், ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள் என்னென்னு படித்தோம். சுவாச மண்டல கோளாறுகள் பற்றி படித்தோம். லாஸ்டாக புகைப்படித்தலினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை பற்றி நம்ம படித்தோம். இதில் வரக்கூடிய 3 mark question அதாவது சுவாசம் நடைபெறும் முறை, அதுக்கப்புறம் சுவாசத்தை நெறிப்படுத்துதல் இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், அதுக்கப்புறம் சுவாச மண்டல கோளாறுகள் அண்ட் புகைப்படுத்தினால் வரும் தீய விளைவுகள் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்டின். இதோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் லெசனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.